மார்க்கெட் ஓப்பனிங்லேருந்தே ஏறிட்டே இருக்குது அந்த புல்லிஷ் மொமெண்டம் ஒரு டுவெல் டுவெண்ட்டிக்கு மேலே சேஞ்ச் ஆகுது மார்க்கெட் கீழே இறங்கியில் அது பீரிஷ் மொமெண்டமாக மாறி செல் கால் வருது ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகுது இந்த மாதிரி மார்க்கெட் மேலே ஏறுறதையும் கீழே இறங்குறதையும் நம்மளால் பாக்கேயில் புரிஞ்சிக்க முடியுது இதில் நிறையா பேருக்கு குழப்பம் எங்கே ஏற்படும்னா எங்கே பை பண்ணலாம் இல்லை செல் பண்ணலாம் ஸோ நம்ம என்ட்ரி எங்கே எடுத்து டார்கெட்டை புக் பண்ணலாம் இதில் தான் வந்து குழப்பமே ஏற்படும் ஒரு கன்ஃபியூஷன் மாதிரி ஆயிக்குவோம் இந்த சார்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரோபோட்டிக்காக எங்களோட ஸ்ட்ராடஜி இதில் இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதுபடி ஒரு ரோபோட்டிக்காக ஒவ்வொரு தடவை பிரேக் அவுட் நடக்கும்போதும் எப்போல்லாம் அந்த ட்ரெண்ட் மாறுதோ அப்போல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே என்ட்ரி எடுங்க இவ்வளோ தூரம் டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸும் இங்கே மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி லைவாக மார்க்கெட் ரன் இருக்கப்பவே லைவ் அனாலிசிஸ் பண்ணி லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து கொடுத்துரும் சிக்னல் மாதிரி இந்த கால்ஸ் வந்துருக்கும் ஸோ பை பண்ணலாங்க க்ரீன் கலரில் இப்போ நமக்கு செல் கால் வந்திருக்கு ஸோ இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு டிசம்பர் டுவெண்ட்டி செவன் இப்போ டைம் வந்து ஒரு டுவெல் டுவெண்ட்டி ஃபோருக்கு ஒரு ஃபஸ்ட்டு காலான செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் அட் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு அந்த ரெட் கலர் கேண்டிலேருந்து இருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஒயிட் லைன் இருக்குதுல அதான் என்ட்ரி பாயிண்ட் லைன் கீழே இருக்கிறது ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன் மேலே இருக்கிறது தான் ஸ்டாப்லாஸ் லைன் ஸோ ஃபர்ஸ்ட் டாரட் பார்த்திங்கன்னா நமக்கு நூறு பாயிண்ட் மேலே இருக்குது ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் லெவனில் செகண்ட் டாரட் அதோட டபுள் டெய்லி நமக்கு லைவாக மார்க்கெட் போய்கிட்டு இருக்கப்பவே இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அனலைஸ் பண்ணி கால்ஸ் வந்து கொடுத்துரும் அந்த கால்ஸை பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி வரும் இதில் வர என்ட்ரிஸ் யூஸ் பண்ணி மேனுவலாகவும் ட்ரேட் பண்ணிக்கலாம் ஆட்டோ ட்ரேடிங்கும் உங்களால் ப்ரோக்கர் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணி பண்ணிக்க முடியும் ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த என்ட்ரி பாயிண்ட் அந்த வாலெட்டைலேயே இருந்தது அதுக்கப்புறம் டவுன் சைட் மூவ்மெண்ட் இறங்க ஆரம்பித்ததில் ஒரு எய்த் கேண்டிலில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹண்ட்ரட் பாயிண்ட் பிரேக் அவுட் ஆகுது ஸோ ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஒன் தேர்ட்டி டூவில் கிடைச்ச கால் நமக்கு ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் தேர்ட்டி எல்லாம் பிரேக் அவுட் பண்ணி டவுன் சைடு இறங்குது அடுத்து அப் அண்ட் டவுன் ஒரு வாலடைல் அந்த வால்டெயல்க்கு அப்புறம் நமக்கு ஃபஸ்ட் ஸ்டாரட் ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆகுது ஸோ நமக்கு ஒன் தேர்ட்டி டூவில் வந்தது ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் லெவனை பிரேக் அவுட் பண்ணி ஒன் டுவெண்ட்டி பாயிண்ட் கிட்டே பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன் சைட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் அதே நேரத்தில் நம்ம ஒரு புட் ஆப்ஷன் சார்ட் பார்க்குறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒன் நைன்ட்டி ஒனில் நம்ம கிடச்சது ஃபர்ஸ்ட்டு அந்த எயிட் மினிட்ஸில் டூ ஃபார்ட்டியை பிரேக் அவுட் பண்ணிச்சு இப்போ நமக்கு டூ ஃபிஃப்டிக்கு மேலே பிரேக் அவுட் ஆயிருக்கு ஸோ இந்த சார்ட்டில் இந்த மாதிரி நீங்கள் வேணுன்ற ஸ்கிரிப்டை சேஞ்ச் பண்ணி நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம் லைக் ரிலையன்ஸோ ஆயிலோ என்ன பார்க்க நினைக்கிறீங்களோ அந்த ஸ்கிரிப்டை நீங்கள் மாற்றியும் இதில் நீங்கள் வாட்ச் பண்ணிக்க முடியும் சார்ட்டோட பிளான் டீட்டெயில் இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் ஒரு மெசேஜ் அனுப்புங்க இதை பற்றி பிளான் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ